கீதை காட்டும் பாதை. பெப்பர்ஸ் டிவி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவத்கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகமாக இந்த கீதை காட்டும் பாதை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதில் 2 23 ஸ்லோகத்தை நேர்த்து பார்த்தோம். அதாவது ஆயுதங்களோ காற்றோ நெருப்போ தண்ணீரோ இது எதனாலும் ஜீவாத்மாவை அழிக்க முடியாது என்பதை கண்ணன் காட்டினான். ஆனால் அர்ஜுனனுக்கு ஒரு ஐயம் எழுகிறது. உலகில் உள்ள இந்த பொருட்களால் ஜீவாத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ சொல்கிறாய். அப்போ உலகியலுக்கு அப்பாற்பட்ட வேற ஏதாவது பொருள், மாய மந்திரம்னு சொல்கிறோம், இந்திரஜாலம் என்று சொல்கிறோம், அப்படி ஏதாவது பொருட்கள் அவை ஜீவாத்மாவை பாதிக்குமா என்று அர்ஜுனன் ஐயம் கொள்கிறான். அந்த ஐயத்தை உள்வாங்கி கொண்ட கண்ணன் 24 ஸ்லோகத்திலே அதற்கு விடையளிக்கிறார். அதுதான் 2 24 ஸ்லோகம். அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனஹா. இந்த ஸ்லோகத்தின் பொருள், ஆத்மா வெட்ட முடியாதது, ஆத்மா எரிக்க முடியாதது, ஆத்மா கரைக்க முடியாதது, ஆத்மா உலர்த்த முடியாதது, உலகில் உள்ள எல்லா பொருட்களுக்குள்ளும் இருப்பது ஆத்மா, அது அழியாமல் இருக்கக்கூடியது, நிலையாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது, அசைக்க முடியாதது, மிக பழையது என்று ஆத்மாவின் அனைத்து தன்மைகளையும் பட்டியலிட்டு காட்டுகிறான் கண்ணபிரான். இப்போ ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். அச்சேத்யோயம், அச்சேத்யகா என்றால் எந்த ஆயுதத்தாலும் இந்த ஜீவாத்மாவை தாக்க முடியாது. அதாவது என்னென்னா, ஏற்கனவே போன ஸ்லோகத்திலேயே உலகில் உள்ள கத்தி முதலிய ஆயுதங்களால் இந்த ஜீவாத்மாவை வெட்ட முடியாது என்பதை கண்ணன் தெளிவுபடுத்தி விட்டான். இருந்தாலும் இப்போ அர்ஜுனனுக்கு ஐயம், உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஏதாவது பொருள், ஏதாவது ஆயுதம் ஆத்மாவை தாக்குமோ என்ற ஐயம் வருகிறது. அதனால்தான் அச்சேத்யோயம், எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாதுன்னுட்டான் கண்ணன். இந்த எந்த ஆயுதம் என்பது உலகியலுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி, மாயமந்திரமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆயுதங்களாலும் இந்த ஜீவாத்மாவை வெட்ட முடியாது. அதான் அச்சேத்யோயம். அடுத்தது அதாஹ்யோயம், நெருப்பு போன்றவற்றாலும் இதை எரிக்க முடியாது. அது சாதாரண உலகியலில் உள்ள நெருப்பாக இருந்தாலும் சரி, அல்லது உலகியலுக்கு அப்பாற்பட்ட சூப்பர் பவராக இருக்கக்கூடிய நெருப்பாக இருந்தாலும் சரி, அந்த நெருப்பாலும் ஒரு ஜீவாத்மா என்பதை அழிக்க முடியாது. அக்லேத்யகா, அக்லேத்யகா அப்படின்னா கரைத்தல், கரைக்க முடியாதது, தண்ணீராலும் இந்த ஜீவாத்மாவை கரைக்க முடியாது. அசோஷ்ய ஏவச்ச, காற்று முதலானவற்றாலும் இந்த ஜீவாத்மாவை உலர்த்த முடியாது. ஆக உலகியலுக்கு உட்பட்ட அப்பாற்பட்ட ஆயுதங்கள், நெருப்பு, தண்ணீர், காற்று என எது வந்தாலும் எதனாலும் இந்த ஜீவாத்மாவை அழிக்க முடியாது. எனவே கண்ணுக்கு தெரிந்த பொருளோ கண்ணுக்கு தெரியாத பொருளோ எந்த பொருளாக இருந்தாலும் ஆத்மாவை அழிக்கும் வல்லமை என்பது அந்த பொருட்களுக்கு இல்லை. ஏனெனில் இந்த ஆத்மா வெட்டத்தக்கதல்ல, எரிக்கத்தக்கதல்ல, நனைக்கத்தக்கதல்ல, உலர்த்தத்தக்கதல்ல. அது மட்டுமா, மேலே பட்டியலிடுகிறான் கண்ணன், நித்யஹா, இந்த ஜீவாத்மா அழிவில்லாதது, நிலையாக நித்தியமாக இருக்கக்கூடியது. சர்வகதஹா, சர்வகதஹா என்றால் இந்த உலகில் என்னென்ன பொருட்களெல்லாம் காண்கிறோமோ அந்த அனைத்து பொருட்களுக்குள்ளும் இருப்பது. நம் உடலுக்குள்ளும் ஜீவாத்மா உண்டு, ஒவ்வொரு மனிதர்களின் உடம்புக்குள்ளும் ஒரு ஒரு ஜீவாத்மா உண்டு. அதுபோலத்தான் செடிகள், கொடிகள், தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள், ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஜீவாத்மா உண்டு. மேஜை, நாற்காலி, லேப்டாப், கேமரான்னு பார்த்தா அதற்குள்ளும் ஜீவாத்மா உண்டு. ஆனால் அப்படி லேப்டாப்போ மேஜையோ நாற்காலியோ இதற்குள்ளே இருக்க ஜீவாத்மாவுக்கு அறிவு விரிவடையாமல் இருப்பதால் அது ஒரு அச்சேதன பொருளாக இருக்கிறது. இப்போ மனித உடலில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அறிவு விரிவடைந்திருப்பதால் நம்மால் பேச முடிகிறது, செயல்பட முடிகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக சர்வகதகா என்றால் எல்லா பொருட்களுக்குள்ளும் நிறைந்திருப்பது இந்த ஜீவாத்மா, அப்படி நுண்ணியதாக இருந்து கொண்டு அனைத்துக்குள்ளும் இருக்கிறது. ஸ்தானுகு, ஸ்தானுகுன்னா நிலையாய் இருப்பது, மாறாமல் இருப்பது. அடுத்தது அச்சலகா, காலத்தால் மாறாது, இதை அசைக்க முடியாது. அதாவது சலம்னா ஈஸியாக அசைச்சிடலான்னு அர்த்தம், அச்சலம்னா அசைக்க முடியாததுன்னு அர்த்தம். அதனால தான் மலைகளை எல்லாம் வடமொழியிலே அச்சலம் என்று அழைப்பார்கள். இப்போ திருவேங்கட மலையை வேங்கடாச்சலம் என்று சொல்கிறோம். வேங்கட பிளஸ் அச்சலம், வேங்கடாச்சலம். அப்படி அச்சலம், மலை அசையாததாக திடமாக இருக்கிறது. அதுபோல் அருணாச்சலம் என்று சொல்கிறோம். இப்படி மலைகளை எல்லாம் அசைக்க முடியாது இருப்பதால் அச்சலம் என்பார்கள். அதுபோலத்தான் ஜீவாத்மா
அந்த ஜீவாத்மாவும் அசைக்க முடியாத தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதுதான் அச்சலம் என்று கண்ணன் குறிப்பிடுகிறார். அடுத்து சனாதனகா. சனாதனகா என்றால் மிகவும் புராதனமானது. ஏன்னா தொடக்கங்கிறதே கிடையாது. ஜீவாத்மா இந்த காலம் தொடங்கித்தான் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல இயலாது. எப்போதுமே ஜீவாத்மாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே சனாதனகா. ஆக இந்த ஸ்லோகத்தின் பொருள், ஆத்மா வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, கரைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது, உலகிலுள்ள பொருட்களுக்கெல்லாம் உள்ளே இருப்பது, அழியாமல் என்றும் இருப்பது, நிலையான தன்மை கொண்டது, அசைக்க முடியாதது, பழையது என்று ஆத்மாவின் தன்மைகளை பட்டியலிட்டு கூறுகிறான் கண்ணபிரான். இதற்கு தமிழாக்கம் அழகிய மணவாளஜியர் வழங்கியது. அவ்வவற்றால் ஏதும் அழியான் இவன் என்றும் எவ்விடத்தும் தானுவாய் ஏய்ந்து அசைவற்று என்று காட்டுகிறார். ஸ்லோகம் அச்சேத்யோயம் அதாக்யோயம் அக்லேத்யோஷோஷ்ய ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானுகு அச்சலோயம் சனாதனஹா. ஆக ஜீவாத்மாவின் தன்மைகளை இப்படி பட்டியலிட்ட கண்ணன் இனி இப்போ இவன் சொன்ன விஷயங்களையே மேலும் லாஜிக்கலாக பல உபபத்திகளோடு விளக்கப் போகிறான். எவ்வாறு விவரித்தான் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் காண்போம். நன்றி, வணக்கம்.